இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு ஞானமாய் நடக்கிறவன், வாக்ஸ் வைஸ்லி. பிரியமானவர்களே, ஞானமாய் நடப்பவனுடைய அடையாளம் என்ன? நான் ஞானமாக நடக்கிறேன்னா ஞானமாய் நடக்கவில்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நமக்கு ஞானம் இருக்கா இல்லையா என்பதை இந்த செய்தியில் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய வசனங்கள் எல்லாம் நீதிமொழிகளிலிருந்து மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகள் 28:26 இப்படியாக வாசிக்கிறோம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஞானமாய் நடக்கிறது என்றால் என்ன? எப்படி நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள முடியும்? இல்லாவிட்டால் ஞானமாய் நடக்கிறவனுடைய அடையாளங்கள் என்ன? முதலாவது நீதிமொழிகள் 10:1 வாசிக்கிறோம். சாலமோனின் நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறார். ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள மகள் தகப்பனை, தாயை, பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். தாய்க்கு, பெற்றோருக்கு, குடும்பத்துக்கு சஞ்சலமாய் இருக்கிறான். நீ ஞானமுள்ள மகனா, மூடத்தனமுள்ள மகனா, மகளா என்பது இதனாலே விளங்கும். ஞானமுள்ளவர்கள் பெற்றோருக்கு, குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள், சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். மாதா, பிதா, குரு. பிரியமானவர்களே, இந்த வரிசையில் எப்போதுமே நான் சொல்லுவேன், ஞானமுள்ளவர்கள் பெற்றோருக்கு, சபை போதகருக்கு, பள்ளி கல்லூரியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், என் மகன் ஒரு சான்றோன், நல்ல சுபாவம் உள்ளவன், பெரிய பணக்காரன், அரசியல்வாதி, பெரிய தாதா, கொள்ளைக்கூட்ட தலைவன் என்றெல்லாம் அல்ல, தன் மகன் சான்றோன் என்ற ஒரு செய்தியை கேட்கும்போது அந்த பிரசவ வேதனையெல்லாம் அந்த தாய் மறந்து விடுகிறாள். அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, ஈன்ற பொழுதிலிருந்த வேதனையெல்லாம் மறந்து பெரிது உவக்கிறாள், பெரிதும் மகிழுகிறாள். எப்போது அந்த தாய் மகிழ முடிகிறது? தன்னுடைய மகனை ஒரு சான்றோன் என்று கேட்கும்போது. நான் அடிக்கடி ஒரு பிள்ளையை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த பிள்ளையினுடைய பேராசிரியர் ஒரு நாள் அந்த பிள்ளையுடைய தகப்பனை சந்தித்து, உங்கள் பிள்ளைக்கு டீச்சராக இருப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிறாள் என்றால், அதை கேட்கும்போது அந்த தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் ஒரு பையனை பெற்று வளர்த்துருக்கீங்களே, இந்த பிள்ளையை பெற்று உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் டீச் பண்ணுறதோட இந்த தொழிலே விட்டு ஓடி போயிடலான்ருக்கு, அவ்வளோ வேதனை உங்கள் பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறது என்று சொன்னால், அதை கேட்கும்போது அந்த தகப்பனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு டீச் யுவர் சைல்டு. உங்கள் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுப்பது ஒரு பாக்கியம் என்று ஒரு லெக்சரர் வந்து சொல்லுகிறாள் என்று சொன்னால், அந்த பிள்ளையால் அந்த தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். ஞானமுள்ள பிள்ளை மற்றவர்களை, குறிப்பாக தகப்பன் தாயை, ஆசிரியர்களை, போதகர்களை மகிழ பண்ணுகிறவர். பிரியமானவர்களை, நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 29:3 வாசியுங்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோடே தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். ஞானத்தில் பிரியப்படுகிறவன், அங்கே தகப்பன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பிரியப்படுகிறவன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அதை ஆண்பாலில் எடுக்க வேண்டும் என்றல்ல, ஞானத்தில் பிரியப்படுகிறவர் தங்கள் பெற்றோரை மகிழ பண்ணுகிறார். வேசியோடே தொந்திப்பான்,
தொந்திப்பான்னா வேற ஒன்றும் இல்லை, அவ கூட சேர்ந்து ஊர் சுத்துறவு. கல்யாணம் ஆகாத ஒரு பையன் கல்யாணம் ஆகாத இன்னொரு பெண்ணோடு கூட சேர்ந்து ஊர் சுற்றுறது, சேட் பண்ணுறது, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, இப்படி அவளோடு கூட சேர்ந்து சுற்றுறவன் அவன் தன்னுடைய பேரை, புகழை, ஆஸ்தியை, நேரத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிடுவான். அவனை நினைத்து அவங்க பெற்றோர் மகிழ முடியாது. அவங்க பெற்றோருக்கு அவன் வே தொந்திப்பான் என்று சொன்னால் அவளோட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் அவன் பெற்றோருக்கு வேதனையை உண்டாக்குகிறான். அவன் ஞானம் உள்ளவன் அல்ல. ஞானம் உள்ளவருடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். அவங்க தங்கள் மேல் அக்கறை உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். உங்கள் நிமித்தமாக நீங்கள் செய்கிற செயல்களின் நிமித்தமாக உங்கள் அப்பா அம்மா மகிழுகிறார்களா, வேதனைப்படுகிறார்களா? மகளுக்கு 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம். உங்கள் மகளுடைய செயல்களை பார்த்து, மகளுக்கு 40 வயசுனால் தாய்க்கு 65 வயசு, அந்த தாய் மகிழுகிறார்களா, பெருமைப்படுகிறார்களா, இல்லை என் மகள் இப்படி இருக்காளே என்று வேதனைப்படுகிறார்களா? பிரியமானவர்களே, இல்லை வாலிப பிள்ளையா நீ இருக்கலாம். ஒன்னால் அவனுடைய தகப்பனுக்கு தாய்க்கு பெருமையா சிறுமையா? இதுதான் நீ ஞானம் உள்ளவனா மதிகேடு உள்ளவனா முட்டாளா என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரியமானது சம்பந்தமாக இன்னொரு வசனத்தை கூட வாசித்து கடந்து போவோம். 15:20 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாய் மதியற்ற மனுஷனோ புத்தி இல்லாதவன் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தாயை அலட்சியம் அப்படி உனக்கு என்ன தெரியும்? அதை கத்திட்டு கிடப்ப கிளவி. தாயை, தாயை என்றால் பாட்டியை, தாத்தாவை, பெரியவர்களை. அந்த பெரியவர்கள் தான் உங்களுக்கு கிரீடம், அவர்கள் தான் உங்களுக்கு மகிமை. ஆனால் மதியற்ற மகன், புத்தி இல்லாதவன், முட்டாள், இந்த முதியோரை, தாயை, பெற்றோரை, தகப்பனை அலட்சியம் பண்ணுகிறான். சரி, ரெண்டாவதுக்கு குறிப்பு கடந்து போவோம். வாசியுங்கள் நீதிமொழிகள் 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிதங்களுக்கு செவிகொடான். ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். இங்கே தகப்பனுடைய போதகம், இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது மூல மொழியில் தகப்பனுடைய கரெக்ஷன் என்று இருக்குது. தகப்பன் ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ணுறான், தாய் ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்லும்போதெல்லாம் ஆசிரியர், பெற்றோர் சேர்த்து, ஆசிரியர், போதகர் சேர்த்துக்கோங்க. ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ணுறாங்க. நீ இப்படி பேசக்கூடாது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இப்படி நீ போய் நிற்கக்கூடாது, இதை இப்படி செய்யணும், வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை இப்படி வரவேற்கணும், இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, இல்லை அவங்ககிட்ட போய் ரொம்ப குலையக்கூடாது, ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணுறாங்க. ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள மகள், அங்கே போதகம் என்பது இந்த கரெக்ஷன், திருத்தம், அவங்க செயல்பாட்டில் உள்ள ஒரு திருத்தம். இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்வான், இந்த போதகத்தை ஏற்றுக்கொள்வான். ஞானம் இல்லாத முட்டாள் என்ன சொல்லுவான், உங்களுக்கு வேறு வேலையே இல்லை போங்க, நான் இஷ்டப்படி தான் செய்வேன், திருந்த மாட்டான், திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதில் தான் அவன் ஞானம் உள்ளவனா ஞானம் இல்லாதவனா என்று தெரியும். இது அப்பா அம்மா தான் திருத்துகிறாங்க என்று சொல்ல, சில வரல மனைவிகள் சில திருத்தத்தை சொல்லுவாங்க. இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யுங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்கிறது. இல்லை கணவன் மனைவிக்கு சொல்லுவார். இதில் ஞானம் உள்ளவர்கள்
எப்போதும் வாழ்க்கையில் கரெக்ஷனை ஏற்றுக்கொள்வார். போதகர் சொல்லும்போது, பெரியவர்கள் சொல்லும்போது, மூத்தவர்கள் சொல்லும்போது, அறிஞர் பெருமக்கள் சொல்லும்போது, வயதான பாட்டி தாத்தா சொல்லும்போது அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்வார். இந்த கரெக்ஷன், இந்த திருத்தம், இந்த போதகம், இந்த போதகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். நீ என்னடி சொல்கிறது, நான் என்ன கேட்கறது என்று இருப்பார்களானால் அவர்கள் மதியற்றவர்கள், ஞானமற்றவர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஞானம் உள்ளவர்கள் பெரியோரை மகிழ பண்ணுவார்கள், ஞானம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுக்குற திருத்்தத்தை ஏற்றுக்கொள்ள தான் பிரியமானவர்களே நாம் நன்றாக வளர முடியும். நான் மொழியிலே பிழைவுற்றிருக்கிறேன், உச்சரிப்பில் பிழைவுற்றிருக்கிறேன், மற்ற திருத்தி இருக்கிறார், இதை இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த திருத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், வளருகிறேன். அம்மா பேச்சை கேட்குற பிள்ளை ஞானமுள்ள பிள்ளை, அப்பா பேச்சை கேட்குற பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்றால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் முட்டாளாக இருக்கிறதுனாலே, மதியற்றவர்களாக இருக்கிறதுனாலே திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லை என்பது மிக எளிமையான ஒரு உண்மை. இப்போதும் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அது நீங்கள் ஞானியா முட்டாளா என்பதனுடைய அடிப்படையில் தான் இருக்கிறது. உங்களை யாரையும் நான் முட்டாள் என்று சொல்லுவதற்கு விரும்பவில்லை. என்னென்றால் நீங்கள் எல்லாருமே நல்ல காரியங்களை ஏற்றுக்கொள்வீங்க, அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஞானம் உள்ளவனுடைய அடையாளம் திருத்துவதை, திருத்தத்தை ஏற்றுக்கொள்வான். மூன்றாவது பிரியமானவர்களை, கர்த்தருடைய மூன்றாவதாக மிக முக்கியமான ஒன்று, 13:10 வாசியுங்கள். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. மூன்றாவது வெறுமனே திருத்தம் மாத்திரமல்ல, சில ஆலோசனை சொல்கிறேன், இதை எப்படி செய்யலாம், இதை எப்படி செய்யாத, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். இது வெறுமனே ஒரு தவறை திருத்துவதல்ல, செய்யப்போகிற ஒரு காரியத்தை குறித்த ஒரு ஆலோசனை. இந்த பாடம் எடுத்து படி, இதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, இது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இப்போ திருமணங்கிறது வெறும் ஆடம்பரமாக இருக்க வேண்டாம், வரவுக்கு மிஞ்சின செலவு வேண்டாம், வீணாக செலவழித்து பின்னால் கஷ்டப்பட வேண்டாம், திருமணம் என்பது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எளிமையாக இருந்தாலும் எதிர்காலம் நல்லா இருக்கும், ஒரு இல்லை நான் இப்படி தான் செய்வேன், ஊரெல்லாம் கூட்டு விருந்து போடுவேன், இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபத்தில் தான் திருமணம் வைக்கணும், எவ்வளோ ரூபா கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, என் திருமணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும், அடுத்த நாளே வந்து கடன் இருக்குன்னு சொல்லி அழணும். இருக்கு இல்லையா ஆலோசனை கேட்க முடியலல்ல. பிரியமானவர்களை இங்கே பார்க்குறோம், அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். கன்டென்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது, ஒரு ஆர்கியூ பண்ணுறது, ஏற்று பேசுறது, கண்டென்ட், வாது, ஒரு ஆர்கியூமெண்ட். எதனால் ஆர்கியூமெண்ட் வருது? பெருமையினால் மாத்திரம்தான். பெருமை என்ற மாற்ற சொல் கூட இல்லை, அங்கே பயன்படுத்தப்பட்ட சொல் அகந்தை. அகந்தை என்றால் அகத்தில் இருக்கிற ஒரு காண்டு. காண்டுங்கிறது ஒரு கந்தம், அதில் தான் கந்தகம் என்று சொல்லாம் வருது. அதைத்தான் சென்னையில் காண்டு அப்படிங்கிறாங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த அகத்தில் இருக்கிற அந்த காண்டு, இதனால் மாத்திரம்தான் வாது பிறக்கு. ஏன் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது? ஒரு ஆர்கியூமெண்ட் என்று சொல்வதை காட்டிலும், விவாதம் என்று சொல்வதை காட்டிலும், ஒரு கன்டென்ஷன், ஒரு வாது, வாக்குவாதம் ஏன் வருது? உள்ளத்தில் இருக்கிற பெருமை. ஒய்ஃப் ஒன்று சொல்கிறாங்க, மனைவி ஒன்று சொல்கிறாங்க, நீ யார் சொல்ல எனக்கு தெரியாதா? இல்லை கணவன் ஒன்று சொல்கிறாரு, நீ சொல்லி நான் செய்யணுமா, எனக்கு அறிவு இல்லையா? அறிவு இல்லாதனால தான் இந்த வாதே வருது.
இல்லை பிள்ளைங்க உடனே பேசுகிறாங்க, அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா, இதில் என்ன தப்பு இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் செய்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, எல்லோரும் தான் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, எல்லோரும் தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, ஃப்ரெண்டு தானே இது, இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்களுக்கு படம் அனுப்புனா என்ன தப்பு, அவளோட சேட் பண்ணால் என்ன தப்பு, என்ன வேணும், என்ன பட்டேன், குட் நைட்டு போட்டேன், படுக்க போயிட்டியான்னு கேட்டேன், ட்ரெஸ் மாற்றிட்டியான்னு கேட்டேன், இதெல்லாம் தப்பா, ரொம்ப சரிங்க. ஏன் இந்த ஆர்குமெண்ட் வருது, இந்த கன்டென்ஷன் வருது, அகந்தை இருக்கிறபடினால தான். சரிம்மா, சரி டாடி, இல்லை மனைவி சொல்கிறாங்க அதில் ஒரு கருத்து இருக்குது, புருஷன் சொல்கிறான் ஒரு கருத்து இருக்குது, பாஸ்டர் சொல்கிறாரு, எங்கள் தாத்தா சொல்கிறாங்க, ஏதோ நல்லதுக்கு சொல்கிறாங்க என்று எடுக்கக்கூடிய மனம் இல்லாததற்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுடைய அறிவு அல்ல, உங்களுடைய அகந்தை. அகந்தை, இந்த அகந்தை என்று ஒன்று இருக்கிறபடினால தான் வாது என்ற ஒன்றே பிறக்கிறது. பிரியமானவர்களை, ஆலோசனையை கேட்கிற இடத்துல ஞானம் இருக்கும். ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள், இன்றைக்கு விளையாட்டாக நான் செய்கிற காரியம் நாளைக்கு வினையாக மாறிவிடக்கூடாது. இந்த பாதையை கடந்து போனவர்கள், அவர் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை விட இந்த பாதையிலே கடந்து போனவர்கள், அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள், அந்த ஆலோசனையை நான் கேட்கிறேன் என்று ஒருவன் ஆலோசனையை கேட்பானானால் அவன் ஞானமுள்ள மகன், ஞானமுள்ளவன், அது அவனுடைய அடையாளம். நம்முடைய தேவனை பற்றி சொல்லியிருக்கும், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை அதிகமாக இருந்தால் காரியம் சித்தி பெறும். நல்ல ஆலோசனை செய்ய வேண்டும், ஆலோசனைகளை கேட்க வேண்டும். வாசியுங்கள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும். மதியீனனுடைய வழி, மதி ஈனம், அவன் புத்தி ஈனம் ஆயிடுச்சு, ஈன புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், அவன் பார்வைக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். மனைவி சொல்ல அப்படிலாம் செய்யாதீங்க, ஆய் பண்ண நிறைய தெரியுமா, நல்லா குடி தண்ணி போட்டிருப்போம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும். அந்த பையன், அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே இப்படி செய்யாதடா, ஆ அதெல்லாம் இருக்குது, உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாதா, எனக்கு அறிவு இல்லையா. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், ரைட்டாக இருக்கும். நான் செய்கிறதான் ரைட், இதில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவன் மதியீனமானவன், அவன் நெடுகவே போய் தண்டிக்கப்படுகிறான். அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, தம்பி இதை வேண்டாம், தம்பி இதை விட்டுரு, ஆ எனக்கு எல்லாம் தெரியும், ஆ எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லி சொல்லி நெடுகவே போய் கடைசியில் அவன் கால் சிக்கிக்கொள்ளும். ஒருவரால் அப்போ அவனை தப்புவிக்க முடியாது. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம், முடிவு மரணம், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஹம்டி டம்டி சேட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால், no horses, no kingsman can put Humpty Dumpty together again. நீ விழுந்து நொறுங்கின பிறகு யாரும் உன்னை சரியாக்க முடியாது, யாரும் உன்னை சரியாக்க முடியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரணம், அவளுக்கு பின்னாலேயே போகிறான். அந்த வழி பாதாளத்துக்கு போகும் வழி என்று அவன் அறியாதிருக்கிறான். இப்போ அவள் பின்னாலேயே சுற்றுறேன், இதனுடைய முடிவு என்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும் என்று அவன் அறியாதிருக்கிறான். அதனால் தான் மதியீனன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான், அதனால் தான் அவன் முட்டாள் என்று அழைக்கப்படுகிறான். இதனுடைய முடிவு அவனை பாதாளத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அவன் அறியாதிருக்கிறான்.
மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்போ ஞானம் உள்ளவன் யார்? முதலாவது பார்த்தோம், பெற்றோரை மகளை பண்ணுகிறவன். இரண்டாவதாக, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன். மூன்றாவதாக, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன். நான்காவதாக, நீதிமொழிகள் 10:8 வாசியுங்கள். இவங்கெல்லாம் ஞானம் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 10:8. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த கட்டளைகள் என்பது மூல மொழியிலே லாஸ், பிரின்சிபிள்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸ். ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். அலப்புகிற மூடனோ விழுவான். ஞானமுள்ளவன், ஏதாவது ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு, குறிப்பாக 10 கமாண்ட்மெண்ட்ஸ், தேவன் சில கட்டளைகளை கொடுத்துருக்கிறான். ஞானமுள்ள மகன் என்ன செய்வான்? அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். வேதத்தில் சொல்லுது, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. ஞானமுள்ள மகன் செய்ய மாட்டான். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஞானமுள்ள மகன் கனம் பண்ணுவான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஞானமுள்ள மகன் அந்த கட்டளையை கீழ்படிய வாஞ்சிப்பான். அன்றைக்கு உன் சொந்த பேச்சை பேசாமல், உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகாமல், உனக்கு இஷ்டமான காரியங்களை செய்யாமல் அந்த நாளை பரிசுத்த நாள் என்றும் கர்த்தருடைய நாள் என்றும் கனத்துக்குரிய நாள் என்று எண்ணுவாயானால் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் உனக்கு தருவார் என்று இருக்கிறது. ஞானமுள்ள மகன் என்ன செய்வான்? அந்த கட்டளையை கை கொள்ள விரும்புவான். பைபிளில் ஒரு கட்டளை போட்டிருக்கு, நான் அந்த கட்டளையை கை கொள்ளணும். அவன் ஞானமுள்ள மகன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, அன்றைக்கு ஒரு நாள் தான் ஜாலியாக இருக்க முடியும், அன்றைக்கு ஒரு நாள் தான் நிறைய வேலைகள் இருக்குது. ஏதோ காலைல கோயிலுக்கு போனோமா, அட்டெண்டன்ஸ் போட்டோமா, சீக்கிரமாக வீட்டில் வந்து மற்ற வேலைகளை பார்த்தோமா, அன்றைக்கி உட்காந்து எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் தான் பேசுகிறதுக்கே நேரம் கிடைக்கும். பேசி பேசி முடிவில் என்ன வருதுன்னா, அன்றைக்கி சண்டை தான் வரும். அதனால தான் என்னமோ அதுக்கு சண்டைனே பேர் வச்சாங்களோ என்னமோ தெரியல. சண்டேனாலே நிறைய வீட்டில் சண்டை தான் நடக்கு. பிரியமானவர்களே ஒருத்தர் கேட்கும்போது ஏங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் எங்களுக்கு சண்டை போடவே நேரம் இருக்குது, மீதி 6 நாளும் சண்டை போட நேரம் கிடையாது. காலையிலேயே எழுந்து பரபர பரபர, இந்த பிள்ளைங்க ஒரு பாட்டு போடுவாங்க, காக்கா பரபர, கோழி பரபர, கொக்கு பரபர, இந்த மாதிரி தான் காலையில் எல்லோரும் பரபர பரபரன்னு ஓட வேண்டியிருக்கு. சண்டை போட நேரம் இல்லை. அது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, சண்டைன்னு ஆரம்பிக்க, இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும், இன்னைக்கு ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லும்போதே இன்றைக்கி ஏதோ வெடிக்க போகுது. அதில் தான் ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, இல்லைன்னா என்ன செய்கிறாங்க? வீட்டில் போய் ஆளுக்கு ஆள் ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க. இப்போ வசதியாக பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்றேன், ஏன்னா நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது, இல்லைன்னா நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் அந்த சுடு இந்த இது கலர தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த பயணம் அங்கங்கே படி கிடக்கும். அதே மாதிரி நிறையா வீட்டில் அவங்கவுங்க ஃபோன் வச்சுட்டு ஒரு மூளைக்கு மேலே உட்காந்துருப்போம், யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இது குடும்பம் மாதிரியே இருக்காது. அதில் வேறு ஃபோன் அடிச்சதுன்னா, ஃபோன் எடுத்துட்டு அந்த பையன் வெளியே போயிடுவான். ஃபோன் அடித்தோன்னா அந்த அம்மா கிச்சனுக்கு போயிடுவாங்க. என்ன தான் இருக்கோ தெரியல. அந்த பிள்ளை ஃபோன் வந்தோன்னே எடுத்துக்கிட்டு மேலே ஓடிடும். இப்படியே பழகி பழகி இங்கே கூட ஃபோன் அடிச்சிச்சுன்னா இந்த சந்து அந்த சந்துக்குள்ளே ஓடி போகிறாங்க. ஃபோன் அடித்தோன்னு இங்கேயே தனியாக போயிடணும், ஏன் தெரில. பிரியமானவர்களே, பாவமாக இருக்குது. இன்றைக்கு அநேகருக்கு சண்டேன்னா நான் வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்க்கணும், இல்லை ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆனதை விட நிறைய பேர் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க.
இனி அதுக்கு தனியாக விடுதலை கூட்டம் வைக்கணும் போல. பிரியமானவர்களே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அன்றைக்கு ஓய்வு நாள் என்றால், ரெஸ்ட் என்றால், தத்துவ ரீதியாக சேஞ்ச் ஆஃப் ஒர்க் தான் ரெஸ்ட். சோம்பேறியாக அன்றைக்கி 24 மணி நேரம் படுத்து கிடக்கணுங்கிறது ரெஸ்ட் இல்லை. சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் கால்ட் ரெஸ்ட். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறி செய்வது. வார நாள் முழுவதும் நம்முடைய உலக பிரகாரமான வேலைகளை செய்கிறோம். ஒரு நாள் ஆவிக்குரிய வேலை. ஆராதனைக்கு போகிறோம், காலை ஆராதனை மாலை ஆராதனை என்று வருகிறோம், வேதம் வாசிக்கிறோம், தனி ஜபம் பண்ணுகிறோம், குடும்ப ஜபம் பண்ணுகிறோம், பிள்ளைகளுக்கு அன்றைக்கு கூடுதலாக வேதத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு நாள் பாபா பிளாக் ஷீப்பு, ஒரு நாள் 2+2=4 சொல்லி கொடுத்தோம். இன்றைக்கு உட்கார்ந்து வேத வசனத்தை அதிகமாக சொல்லி கொடுக்குறோம். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், சண்டே ஸ்கூல் மனப்பாட வசனத்தை படிக்க வைக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் ஆவிக்குரிய வேலையை செய்வதுதான் ரெஸ்ட். ரெஸ்ட் என்பது படுத்து தூங்குவதல்ல. ஒரு வேதனையான காரியம், அநேகருக்கு ஹோலிடே என்பது ஹாலிடேயாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே இல்லை. எனக்கு ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே கிடையாது. இன்றைக்கு முழு நேரம் ஊழியம் செய்வதனாலே அல்ல, உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போது, மாணவனாக இருக்கும்போது, உலக பிரகாரமான வேலை செய்யும்போது, குடும்பமாக இருக்கும்போது. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஹோலிடே. நான் படிக்கிற நாட்களில், கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட புதிதில் 6 மணிக்கு ட்ரெயின் எடுப்பேன். திருநெண்டூர்லேருந்து பட்டாபிராமந்து இறங்கி, பட்டாபிராமிலேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ஒரு சின்ன குடிசை பகுதியில் சண்டே கிளாஸ் எடுப்பேன். சண்டே கிளாஸ் எடுத்துட்டு 2.5 கிலோமீட்டர் நடந்து ஆவடிக்கு வந்து, ஆவடியில் ட்ரெயின் எடுத்து, கல்லூரியில் படிக்கும்போது ஆவடியில் ட்ரெயின் எடுத்து வில்லிவாக்கத்தில் இறங்கி, வில்லிவாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து, அப்படியானால் கிட்டத்தட்ட இதற்குள்ளாக அன்று காலையில் மாத்திரம் 6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்ஸு பிடித்து பிரியமானவர்கள் என்னுடைய சபைக்கு போவேன். சபையில் அதிகமாக முதல் ஆளாக நான் போயிருக்கேன். பல நாட்கள் முதல் ஆளாக போயிருக்கிறேன். அந்த நாட்கள் எங்களுடைய சபை ஆராதனை முடிவதற்கு 4:30 ஆகிவிடும். 4:30 ஆன உடனே அங்கேருந்து நான் ஆவடி போய், ஆவடியில் பிரதர் ஜெரும் தியாகராஜோடு கூட இணைந்து எங்கேயாவது கிராம ஊழியம் போவேன். எல்லாம் முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது 10:30 ஆகிவிடும். இதான் என்னுடைய ஒவ்வொரு வாரமும் உள்ள ஞாயிற்றுக்கிழமை. நான் கல்லூரியில் படிக்கும்போது சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக என்னுடைய பாடத்தில் தேர கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் படித்தது கிடையாது. வேற ஒன்றும் இல்லை, கட்டளைகளை கனப்படுத்துகிறோம், கட்டளைகளை கேட்குறோம். பைபிளில் ஒரு கட்டளை இருக்குது. நாங்கள் திருமணமான பின்பு, எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்த பின்பு, அந்த நாட்களில் அண்ணா நகர் வெஸ்டில் நாங்கள் குடியிருந்தோம். காலையில் அங்கேருந்து ஆராதனைக்கு வருவோம். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஒரு நாள் நான் போகும்போது பாஸ்டர் சுந்தர் ஐயா 2 ஸ்டெப் வேகமாக எடுத்து வைத்து, இன்றைக்காக உங்களுக்கு முன்னாலே நான் போய்விடுகிறேன் என்றார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், அவருக்கு முன்பாக அங்கே நான் இருப்பேன். அவர் எப்போதுமே முன்னால் போய் உட்கார்ந்துருவார். அந்த பழக்கம்தான், நானும் ஆங்கில ஆராதனை தொடங்குவதற்கு முன்னாலே உள்ளே வருகிறேன். ஒரு நாள் வேகமாக 2 அடி எடுத்து வைத்து, உங்களுக்கு முன்னால் நான் போகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆராதனை முடியும். எங்கள் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் அண்ணா நகருக்கு போய், எங்களுடைய பெற்றோருக்கு உணவு கொடுத்து விட்டு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து விட்டு, நாங்கள் 2 பேரும் அண்ணா நகரில் இருந்து திரும்பி ஏசிஏக்கு சண்டே ஸ்கூலுக்கும் யூத் மீட்டிங்கு வரும். அப்போல்லாம் இப்போ மாதிரி ஆராதனை நடக்கும்போதே ஆராதனைக்கு வந்ததும் ஆச்சு, சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணதும் ஆச்சு, ஊழியம் செய்ததும் ஆச்சுங்கிற மாதிரி சில ஆச்சு மாதிரி இருக்கிறோம். அன்றைக்கு அப்படி இல்லை, 4:30 டீச்சர்ஸ் மீட்டிங், 2 பேரும் 4:30 இங்கே இருப்போம். பிரியமானவர்களே, நான் சண்டே ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அந்த
ஜென்ரல் கிளாஸில் கீழே யூத் மீட்டிங் போயிடுவேன். ரெண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு சிஸ்டர் சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க. ஈவினிங் இன்வேரியபிளி ஒரு வாரம் கூட தவறாமல் எங்காவது செய்தி கொடுக்க ஊழியம் செய்ய போவேன். ரெண்டு பிள்ளைகள் பிறந்த விதம் எங்களுடைய ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்கூலில் வேலை செய்யும்போது. அப்போ வாரம் முழுவதும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வது என்றால் அந்த வேலை எவ்வளோ கடினமாக இருக்கும் என்று தனியார் பள்ளிக்கூடங்களில் வேலை செய்வர்களுக்கு தெரியும். வாரம் முழுவதும் வாரத்திலே 6 நாட்களும் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்வேன், டியூஷன் எடுப்பேன், காலையிலேயே டியூஷன் எடுப்பேன், சாயந்தரம் ஊழியத்துக்கு போவேன். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அதான் என்னுடைய ரெஸ்ட். அதனால் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஏதோ ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்குது, ஒரு லா, அந்த லாவுக்கு அபாய்ட் பண்ணணும். பிரியமானவர்களே, வெறும் வேதத்தில் உள்ள பிரமாணங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பிரமாணம் இருக்குது, 6 மணிக்குள்ளே வந்துடுங்க, உங்கள் வீட்டு ரூல். ஞானமுள்ள மகன் அந்த ரூலுக்கு கீழ்ப்படிவான். காலையில் 5 மணிக்கு ப்ரேயர், ஞானமுள்ள மகன் அந்த ரூலுக்கு கீழ்ப்படிவான். இந்த ரூலுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் தான் ஞானமுள்ள சுபாவம். ரோட்டில் ஒரு ரூல் இருக்குது, இது ஒரு ஸ்டாப் லைன் போட்டிருக்கு, இதில் நிறுத்தணும். ஞானமுள்ள மகன் அதில் நிறுத்துவான். சில கோழைகள்லாம் தாங்க வீரர் மாதிரி அப்படி 2 அடி தள்ளி நிறுத்தினா தான் பெரிய பெருமை நினச்சி நிறுத்துவாங்க. அங்கே ஒரு போலீஸ்கார் நிற்கிறதை பார்த்தா உடனே அப்படியே பின்னால் நெளிஞ்சு நெளிஞ்சு இந்த புழு நெளிகிற மாதிரி. ஏன் இந்த பாடு? அவனை பார்த்தோன்னு பயம் வருதில்ல, அப்புறம் நெளிஞ்சு நெளிஞ்சு பின்னால் இப்போ வண்டியை தள்ளிட்டு வரல. ஏன் முதல்லே அப்படி நிறுத்தினா என்ன? சிக்னலை கீழ்ப்படிங்க. என்னுடைய எல்லா டிரைவர்ஸுக்கும் நான் சொல்கிறேன், சிக்னல் கீழ்ப்படிங்க. ஒரு நாளாவது சிக்னல் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஞானமுள்ளவன் என்று சொல்லவில்லை. ரூல்ஸுக்கு, கமாண்ட்மெண்ட்ஸுக்கு, லாஸுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் தானாகவே வந்துவிடும். அங்கே ஒரு ஏதோ ரூல் இருக்குது, ஸ்கூலில் ஒரு ரூல் இருக்குது, பணி செய்கிற இடத்துல ஒரு ரூல் இருக்குது, 10 மணிக்கு வரணும் ஒரு ரூல் இருக்குது, 8 மணிக்கு வரணும் அந்த ஸ்கூலில் ரூல் இருக்குது. ஞானமுள்ள மகன் எப்படி என்ன இருப்பான், 8 மணிக்குள்ளே போகணும் ஒரு சுபாவம் இருக்கும். இதெல்லாம் நம்முடைய சுபாவத்தில் வருகிறது. இப்போ 10 மணிக்கு இங்கே வரணும், ஆராதனை 10 மணிக்கு. ஒரு சிலருக்கு உடனே எப்படி இருக்கும், எப்படியாவது நம்ம 10க்குள்ளே போயிடணும். அந்த ரூல் கீழ்ப்பணும். 10 சரியாக தப்பாலாம் இல்லை, அங்கே அந்த ரூல் இருக்குது. இப்போ சிலருக்கு 10 மணிக்குன்னு ரூல், 9 மணிக்குன்னு சர்வீஸ்ன்னு சொன்னால் 9:30 வருவாங்க, 9:30 வந்துடுவாங்க. அடுத்த வாரம் 10 மணின்னு சொன்னால் 10:30 வருவாங்க. இது வந்து 9:30 வர முடிஞ்சவங்க 9:30 வரலாம், 9:30 வரலாம், 9:50 வரலாம். ஏன் 10:10 வர்றாங்க? இது அவர்களுடைய சுபாவம். ஒட்டகச்சிவிங்கனுடைய புள்ளியை நம்ம மாற்ற முடியாது. ஒட்டகச்சிவிங்கிக்குன்னு புள்ளி இருக்குது. இவர்களுக்கு இது சுபாவம். 9 என்றால் 9:10, 10 என்றால் 10:10, 8 மணி என்றால் 8:10, 6 மணின்னா 6:10. இது அவருடைய சுபாவமே ஒழிய இயலாமை அல்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு தேவனுடைய சுபாவம் இருக்கிறது. பேயினுடைய பிள்ளைகளுக்கு பேயினுடைய சுபாவம் இருக்கும். நம்முடைய தகப்பன் யார்? நாம் தேவனை நம்முடைய தகப்பனாக வைத்திருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு இயேசுடைய சுபாவம் தானாக வருகிறது. பிரியமானவர்களே, எங்கே எந்த பிரமாணம் இருந்தாலும், வேதத்தில் பிரமாணமாக இருந்தாலும் சரி, வீட்டில் பிரமாணமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரமாணமாக இருந்தாலும் சரி, சபையில் ஒரு பிரமாணமாக இருந்தாலும் சரி, ஞானமுள்ள மகன் அந்த ரூல்ஸுக்கு கீழ்ப்படிவான். என்ன ரூல்ஸாக இருக்கட்டும், இந்த ரூல்ஸுக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் தானாகவே ஞானமுள்ளவர்களுக்கு வரும். அப்போ ஞானமுள்ளவருடைய அடையாளம் என்று சொல்லும்போது, பெற்றோரை மகிழ பண்ணுகிறார்கள், ஞானமுள்ளவர்கள் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்,
ஞானமுள்ளவர்கள் ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஐந்தாவதாக நீதிமொழிகள் 15:31. நீதிமொழிகள் 15:31. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற காது ஞானமுள்ளவர்களிடத்திலே தங்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது இன்னும் அடுத்த ஸ்டெப் போகிறோம். முதலாவது திருத்தத்தை ஏற்றுக்கொண்டோம், ரெண்டாவது ஆலோசனை ஏற்றுக்கொண்டோம், மூன்றாவது கட்டளைகளை கீழ்ப்படுகிறோம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம், கடிந்து கொள்ளுதலை அங்கீகரிக்கிற அக்செப்ட் பண்ணுற ஒரு மனம் உண்டு. சிலருக்கு கடிந்து கொள்ளுதல் என்றாலே பிடிக்காது. சும்மா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் லப லப லபன்னு கத்திக்கிட்டே இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையில் வீட்டுக்கு வந்தார்னா கத்த ஆரம்பிச்சிருப்பார். இதை எங்கே வச்ச, அதை எங்கே வச்ச, இதை ஏன் இப்படி செய்த, அதை ஏன் இப்படி செய்த, ஐயோ அவர் வந்தாலே துணை துணம்பார். ஐயோ எங்கள் பாட்டி ஒருத்தர் இருக்கால கிளவி அறுத்து தள்ளிடுவார். நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, எழுந்தா தப்பு. இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு. கத்துறாங்க, கொலைக்கிறாங்க. பிந்தி வந்தால் பாஸ்டர் கத்துவார். இந்த கடிந்து கொள்ளுதலில் வந்து அவங்க பேர் வச்சுருக்கதே ஒருத்தர் எப்போ சொல்ல, பாஸ்டர் கத்துவார். ஆனால் அப்படியே கத்துறேன், பேச முடியாமல் கஷ்டப்படுறேன். கடிந்து கொள்ளுதலுக்கு அவங்க வச்சுருக்க பேரே கத்துறது. ஏன்ப்பா பிந்தி வரேன்னு கேட்டால் கத்துறாரு. பிந்தி போனால் கத்துவார். இப்போ நம்ம வந்து அந்த சரியான நேரத்துக்கு போகணும், அது டிசிப்ளின் என்பதை விட அவர் கத்துவாரேங்கிற பயம்தான் நிறைய பேருக்கு. ஸ்கூலுக்கு போனால் கேட்டு அடைச்சிருவாங்க, அதனால் பிந்தி போகக்கூடாது. ஆஃபீஸுக்கு பிந்தி போனால் அந்த அந்த டீம் லீடர் இருக்கானே, ஐயோ அந்த பொம்பளை அது பேய் பிசாசு, இவன் பிந்தி போனால் பரிசுத்தமா. அந்த டீம் லீடர் ஏன் பிந்தி வரேன்னு கேட்டால் அந்த டீம் லீடர் யார், பேய் பிசாசு. என்னத்தையா போய் சொல்கிறது, ஐயோ அது மனுஷன் முகத்தில் முழிக்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் பிந்தினா போதும், அந்த கற்று கற்றுங்க. அது பேய் பிந்தி போன மாதிரி பரிசுத்தமாக கத்துனது பேயம், என்னத்தை சொல்கிறது போங்க. பிரியமானவர்களே, ஞானமுள்ள மகன் கடிந்து கொள்ளுதல் என்னுடைய ஜீவனுக்காக, என்னுடைய எனக்காக. என்ன என்னுடைய போதகர் கடிந்து கொண்டிருக்கிறேன், பெற்றோர்கள் கடிந்து கொண்டிருப்பார்கள். அந்த கடிந்து கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஜீவன் உண்டாகிறது. இதில் தான் ஞானம் விளங்குகிறது. நான் கடிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படுகிற ஞானமுள்ள பிள்ளைகள் உண்டு. பாஸ்டர் திட்டலையே, பாஸ்டர் கோவப்படலையே என்று பயப்படுகிற வருத்தப்படுகிற பாஸ்டரை திட்டு திட்டினா சந்தோஷம், ஒரு அடி அடித்தார்னா சந்தோஷம், திட்டாமல் விட்டுட்டாரே என்று வருத்தப்படுகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய நம்ம யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காரியங்கள். நீதிமொழிகள் வாசியங்கள் 15:32. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். நீதிமொழிகள் 9:8. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். பரியாசக்கார உன்னை கிண்டல் கேலி பண்ணுவான், அவனை கடிந்து கொள்ளாத உன்னை பகைப்பான். உண்மையாக சொல்கிறேன், யாரை திருத்த முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை நான் கடிந்து கொள்ளுகிற வழக்கம் உண்டு. இன்னாரை திருத்த முடியாது என்று எனக்கு தெரியும் போது நான் கடிந்து கொள்ளுதலை விட்டு விடுவேன். ஏன்னா நான் அவனை கடிந்து கொண்டால் அவன் என்னை பகைப்பான். வேறு ஒன்றுமே அதனால் பெனிஃபிட், அவன் திருந்த போகிறதில்லை. அதனால் அவனை பார்த்தா அவனும் ஹலோ பிரஸ்லர் பாஸ்டர்மா, நானும் சிரிச்சிட்டு போயிடுவேன், இல்லை ஹலோன்ட்டு போயிடுவேன். அவன்கிட்ட போய் நான் போய் அவனை கடிந்து கொண்டு அவனுக்கு பேர் மேம்பாடான காரியங்களை சொல்லி பண்டிக்கு முன்னால் முத்தை போட்டு
நான் ஏன் அந்த பண்டி வந்து என்ன ஏன் பீரணும், ஏதோ நான் ஒதுங்கி போயிட்டு போகிறேன்ப்பா, இது திருந்துற மாதிரி இல்லை. பரியாசக்காரனை கடிந்து கொண்டால் அவன் கண்டிப்பாக உன்னை பகைப்பான். சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னையே குறி வச்சு பேசுகிறாங்க. ஒரு முறை பாஸ்டர் சுவாமிசுந்தரி அவர் இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வேகமாக பாஸ்டர்கிட்ட போய், நீங்கள் என்ன பற்றி தான் பேசுனீங்க பாஸ்டர் அப்படின்னாராம். சாம்சனை சிரிச்சிட்டே வந்தார், ஆமாம் உங்களை பற்றி பேச தான் வந்தேன், தெருல போகிறவனை பற்றி பேசவா இங்கே வந்தேன்னாராம். சில சொல்லும் பாஸ்டர் எங்களை பற்றி தான் பேச, ஆமாம் உங்களை பற்றி பேச தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம், ரோட்டில் போகிறவனை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஏன் வரணும்? என்ன அருமையான பதில் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளுதல், பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை பகைக்கிறான், ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசி. ஞானமுள்ளவனை நீ கடிந்து கொள், ரெபியூக் பண்ணு, இப்படி செய்யாத, ஏன் அப்படி பண்ண, கடிந்து கொள் என்று அடி அடி, முதல் ஒரு தட்டு தட்டு, அவன் உன்னை நேசிப்பான். எனக்காக தானே திட்டினார், நான் நல்லா இருக்கணும்னு தானே கடிந்து கொண்டார். அப்படி நேசிக்கக்கூடிய மனம் அவனுக்கு இருந்தால் அவன் ஞானம் உள்ளவன். நாம் கடிந்து கொள்ளுதலை அவன் விரும்புவான். எங்கள் அம்மா என்னை திட்டுறது என் நன்மைக்கு, எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறது என் நன்மைக்கு, என்னை திருத்துகிறதற்கு. நான் சில இடத்துல சொல்லுவேன், நீங்கள் 5 நிமிடம் பிந்தி வருவதனாலே எனக்கு தலைமுழுகி போய்விடாது, 5 நிமிடம் பிந்தி வருவதனாலே எனக்கு தலைமுழுகி போய்விடாது. உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வளரும், உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வளரும். இன்றைக்கு இந்த டிசிப்ளின் கற்றுக்கொண்டால் நாளைக்கு ட்ரெயினுக்கு போகும்போது டைமுக்கு போவோம், ஃப்ளைட்டுக்கு போகும்போது டைமுக்கு போவோம். நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், இல்லை புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு சட்டி பெட்டியை தூக்கிட்டு அந்த ட்ரெயினில் ஓடி ஓடி ஏறுறவங்கள பார்த்தா பரிதாப மாதிரியே, ஒரு 5 நிமிஷம் முன்னால் வர முடியாது. எங்கோ அவர்கள் பழகாமல் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவனை கடிந்து கொண்டால் அவன் நம்மை நேசிப்பான். அவன் ஞானம் உள்ளவன் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான், கடிந்து கொள்ளுதலை அவன் நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, 6வதாக நாம் பார்க்கிறோம், 10:14. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள் என்பதை விட சேகரித்து வைக்கிறார்கள். ஒரு தேனி பல பூக்களில் போய் 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 சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக அந்த தேனை கொண்டு வந்து தேன் குட்டியிலே சேர்ப்பது போல, ஞானம் உள்ளவர்கள் தே லே அப் நாலெட்ஜ், தே லே அப் நாலெட்ஜ். நம்முடைய வாழ்க்கையில் பட்ட காரியங்கள், ஆலோசனைகள், அறிவுரைகள், நல்ல செய்திகள், பிரியமானவர்களே நல்ல புத்தகங்கள், முன்படி சொல்லுவார்கள், ரீடிங் மேன் இஸ் எ ரெடி மேன், ரீடிங் மேன் இஸ் எ ரெடி மேன். என்னுடைய கண் பார்வை நன்றாக இருக்கும்போது குறைந்தபட்சம் வாரம் ஒரு புத்தகம் வாசிக்க முயற்சிப்பேன், நல்ல புத்தகங்களை படிப்பேன், நல்ல கருத்துக்களை படிக்க விரும்புவேன். ஞானமுள்ள மகன் எல்லா இடங்களிலிருந்தும் அறிவை சேகரிக்கிறான், அவனுக்கு அதில் ஒரு பெரிய இஷ்டம். சும்மா உட்காந்து காமிக் வாசிக்கிறோம், ட்ராஷ் வாசிக்கிறோம், நான் அவனுக்கு சேட் பண்ணேன், அவன் எனக்கு சேட் பண்ணான், நான் சும்மா சும்மா சேட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் அவனால் செய்யவே முடியாது. ஏன்னா அவன் ஞானம் உள்ளவன். ஏதோ அறிவை அந்த புத்தகத்திலேருந்து அறிந்து கொள்ள முடியுமா, அந்த செய்தியிலிருந்து அறிந்து கொள்ள முடியுமா, இவர்களோடு பேசுவதனாலே அறிந்து கொள்ள முடியுமா, எப்படியாக அவன் தன் அறிவை வளர்க்க விரும்புகிறான், தன் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கை முறையை குறித்து, வாழ்க்கை தத்துவங்களை குறித்து, பிரியமானவர்களே ஞானிகளுடைய வார்த்தையை குறித்து, உலகத்தில் நடக்கிற நடப்புகளை குறித்து, இனி வரப்போகிற சம்பவங்களை குறித்து, தீர்க்க தரிசனத்தை குறித்து, வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்ப, என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பாட்டில் என்ன இருக்குது, எனக்கு எது ஒத்து வரும், எது ஒவ்வாமை இருக்குது, அவன் அறிந்து கொள்ள விரும்புகிறான், தன்னுடைய அறிவை பெருக்குகிறான், எந்த பொருளை வாங்கலாம், எந்த பொருளை வாங்கக்கூடாது. அவன் ஞானமுள்ள மகன் என்ன செய்கிறான், அவனுடைய அறிவை
பெருக்குகிறான். வாசியுங்கள். மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. நீதிமொழிகள் 18:15. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். ஞானியின் செவி அறிவை நாடும். ஞானியினுடைய செவி அறிவை நாடும். ஒரு ஒரு பையன், அவன் சின்ன பையனாக இருக்கும்போதே அவன் எல்லாம் கேலியாக சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே அவன் தன்னோடு பெரியவர்களோடய பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பழக்கமானவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்கெல்லாம் அவனை விட வயதில் ரொம்ப மூத்தவர். அந்த பையனுக்கு 20 வயதுகிட்ட இருக்கும்போது அவனுடைய அண்டை வீட்டில் ஒரு பெரிய ஐயா, அவருக்கு அப்போ 80 வயது இருக்கும். மிக படித்த ஒரு தேறின கல்விமான், பழுத்த பழம், அநேக நூல்களை படித்தவன். இந்த பையனுக்கு ஃப்ரெண்டே அந்த தாத்தா தான். சில கேலியாக கூட சொல்லுவாங்க, ஃப்ரெண்டே எனக்கு அந்த தாத்தா தான். நான் அந்த தாத்தாவுக்கும் அவ்வளோ பெரிய படித்தவர், பெரிய பதவியில் இருந்தவர், அநேக நூல்களை கற்றவர், அவருக்கும் இந்த பையன்கிட்ட பேசணும் அவ்வளோ சந்தோஷம். அவருடைய வெளியே வந்து அந்த பையன் நிற்கானான்னு இப்படி எட்டி எட்டி பார்ப்பாரான். அவர் தலையை பார்த்தோன்னு இந்த பையன் ஓடி போய் உட்காந்துருவான். உட்காந்து அவர் பேசுகிற, அவர் நிறைய காரியம் சொல்லி கொடுப்பார். பைபிளில் இருந்து ஆங்கிலத்தில் சில உச்சரிப்புகள், இப்படி ஆங்கிலம் பைபிள் நிறைய ஏதோ பேசிக்கிட்டு இருப்பார். வயசானவர், அவருக்கு தெரியும், அவருக்கும் பொழுதுபோகாது, யாரும் கிடையாது. இந்த பையனுக்கு இந்த பிளாட்டிங் பேப்பர் எப்படி அந்த இங்கை உரியுதோ, அந்த இங்க் அப்படியே உரிகிற மாதிரி இந்த பையனுக்குரிய வாஞ்சையெல்லாம் அவற்றிருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை உறிஞ்சிக்கணும், அவற்றிருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை உறிஞ்சிக்கணும். அவற்றை உட்காந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்போம். பிரியமானவர்களே, அவனுடைய செவி அறிவை நாடும். அவனுடைய செவி அறிவை நாடும். ஒரு டிவி ப்ரோக்ராம் கேட்டால் அறிவு சார்ந்த ப்ரோக்ராம் கேட்கணும், அறிஞர்கள் பெருமக்கள் பேசுகிறத கேட்கணும், சும்மா சினிமா கேட்கணும், பாட்டு கேட்கணும், விளையாட்டு கேட்கணும் இல்லை, அறிவை நாடும். இன்னார்ட்ட பேசுனா எனக்கு அறிவு கிடைக்கும். அப்போ இதில் ஞானம், இப்போ நீங்கள் கோஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் அதை கேட்க கேட்கவே நீங்கள் ஞானம் உள்ளவர்களா ஞானம் இல்லாதவர்களா? ஞானமுள்ள செவி அறிவை நாடு. அந்த அறிவை நாடு என்ன செய்ய? 7வது குறிப்புக்கு கடந்து போவோம் வேகமாக. நீதிமொழிகள் 15:2 வாசியுங்கள். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். இந்த ஞானிகளுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும் என்பதை விட ஆங்கிலத்தில் இட் யூஸ் த ரைட், சரியான நேரத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லு. இவன் அறிவை சேர்த்து 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 வைத்திருக்கிறதுனால உள்ளத்தின் நிறைவுனால வாய் பேசும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், அந்த சமயத்துக்கேற்ற ஒரு ஆலோசனை வரும். ஏன்னா அவனுக்குள்ளே அறிவை சேர்த்து வச்சுருக்கிறான். தம்பி இதை செய்யலாம், இதை செய்யாத, இதை வாங்கி, இதை வாங்காத, இப்படி நட, இப்படி நடக்காது, இந்த கோர்ஸ் போ, இந்த கோர்ஸ் போகாது, போகாத. அவனால் அறிவை சொல்ல முடியும், சரியா அறிவை சொல்ல முடியும் என்பது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அறிவை அபியாசப்படுத்த முடியும். அவன் அறிந்திருக்கிறான், அறிஞர் பெருமக்களுடைய வார்த்தைகளை கேட்டு தேறி இருக்கிறான். இப்போ அவனால் இதை சரியாக உபயோகப்படுத்த முடிகிறது. அறிவில்லாமையினால என்னுடைய ஜனம் சங்காரமாகிறார். அநேக காரியங்களை குறித்து அறிவில்லாததினால நம்ம அழிந்து போகிறோம். அந்த நேரத்தில் போய் அறிந்து கொள்ள முடியாது. அறிவை சேகரித்து வைக்கிறோம், அநேக காரியங்களை அறிந்து வைக்கிறோம். அறிந்திருந்தபடியினாலே ஞானம் உள்ளவன், அவன் அறிந்திருக்கிறதே அந்தந்த நேரத்துக்கு தக்க, சமயத்துக்கு தக்க, சமயோதமாக அந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறான்.
அந்த அறிவுள்ள ஆலோசனையை சொல்லுகிறான். பிரியமானவர்கள், ஏன் அவன் அறிவை சேர்த்து வைத்திருக்கிறதுனால அந்த அறிவை பயன்படுத்துகிறான். அதை குறித்தான் வாசிக்கிறான். அதே அதிகாரம் 7 வாசியுங்கள். ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். ஞானியின் உதடுகள் அறிவை இறைக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் குறித்து அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த அறிவை இறைக்கும் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொன்னால் ஹை ஸ்பெக்ட்ரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கும். இந்த ஏரியா தான் அவங்களுக்கு தெரியும். இந்த குதிரைக்கு கண்ணை கெட்டி விட்ட மாதிரி இந்த டைரக்ஷன் ஒன்று தான் தெரியும். இவனை மியூசிக்கை பற்றி தான் தெரியும், இல்லை இவனுக்கு குக்கிங் மட்டும்தான் இவளுக்கு தெரியும், இவளுக்கு இந்த ஒரு ஏரியாவில் தான் அறிவு இருக்குது என்று இல்லாமல், இப்படி அறிவை சேர்த்து வைத்திருக்கிற ஞானம் உள்ளவன் எல்லா ஏரியாவிலையும் இறக்கிறான். ஹீஸ் டிஸ்பர்சஸ், ஒரு இதில் ஸ்கேட்டர்ஸ். அப்படி அறிவை ஸ்கேட்டர் பண்ணுறான் அப்படின்னா வீணாக்குகிறான் என்றல்ல, பல இடங்களில் அந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறான். ஏன் என்றால் அந்த அறிவை அவன் சேகரித்து வைத்திருக்கிறான். எல்லாத்தையும் பற்றி அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று தெரிய வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் அறிவை சேர்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். அப்படி அறிவை சேர்ப்போமானால் அந்த அறிவை நம்மாலே பயன்படுத்த முடியும். 16:23 ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். 21 கூட வாசித்து அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி என்று எண்ணப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அவன் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் அப்படின்னு அதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ விளக்கத்துக்காக எனக்கு ஞானம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். விளக்கத்துக்காக இப்போ என்னோடு இவன் பேசும்போது அவர் பேசும்போது என் வாயிலிருந்து அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் வரும். என் வாயிலே கல்வி காணப்படும் என்றால் அவர் கற்றுக்கொள்ள முடியும், அவருக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும், அவருக்கு டீச் பண்ண முடியும். என் வாயிலே கல்வி காணப்படும் என்றால், வாயில் எப்படி கல்வி காணப்படும் என்றால், மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் ஏதாவது இருக்கும். நான் அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது அந்த அறிவை நான் சரியாக பயன்படுத்தும் போது இன்னொருவர் கற்றுக்கொள்வதற்கு என் வாயிலே கல்வி இருக்கும், என் வாயிலே அறிவு ஊட்டுகிற சக்தி இருக்கும். அவனுடைய உதடுகள் அறிவை ஊட்டும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுகிறது போல நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நம் அறிவை ஊட்ட முடியும். எப்போ? எனக்குள்ளே அறிவு இருந்தால். எனக்குள்ளே எப்படி அறிவு வரும்? நான் அறிவை சேகரித்து வைத்தால். எப்படி அந்த அறிவை ஊட்டுகிறேன்? சரியான நேரத்தில் சரியாக அந்த அறிவை நான் பயன்படுத்தும்போது என் உதடிலே கல்வி காணப்படுகிறது. என் உதடு என்றால் என்ன சொல்கிற விளக்கத்துக்கு சொல்லுகிறேன். அவன் ஞானம் உள்ளவனுடைய உதடுகளிலே கல்வி காணப்படும். ஞானம் உள்ளவனுடைய உதடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு செயினாக பார்க்குறோம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ளவன் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஞானமுள்ளவன் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஞானமுள்ளவன் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். ஞானமுள்ளவன் கடிந்து கொள்ளுதலை அங்கீகரிக்கிறான். அது என்னுடைய ஜீவனுக்கு ஏதுவானது என்று நினைக்கிறான். ஞானமுள்ளவன் அறிவை சேகரிக்கிறான். ஞானமுள்ளவன் அந்த அறிவை உபயோகிக்கிறான். ஞானமுள்ளவனுடைய உதடுகளிலே அந்த கல்வி காணப்படுகிறது என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, 9 வாசியுங்கள். 12:18. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. சிலர் பேசும்போதே அப்படியே ஒரு குத்து குத்துற மாதிரி, வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அப்படியே ஒரு நறுக்குன்னு குத்துற மாதிரி.
பட்டைய குத்து போல பேசுகிறவரும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானமுள்ளவருடைய நாவு டானிக்குங்க. ஔஷதம் என்றால் டானிக், நம்ம பலப்படுத்தும். இனிய உளவாக இன்னாது குரல் கனியிருப்ப காய்க்க வந்தட்டு. இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது அதை சொல்லாமல் இன்னாது குரல், இனிமை இல்லாத வார்த்தைகளை சொல்கிறது. பழம் இருக்க பழத்தை விட்டுட்டு புளிப்பான காய ஆசைப்படுற மாதிரி இருக்கு. ஞானம் உள்ளவர்கள் நல்ல இனிமையாய் பேச அறிந்திருக்கிறார். அவங்க பேசுகிறதே பெரிய டானிக்காக இருக்குது. ஒரு வசனம் கூட வாசிங்க, 31:26. அந்த குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். தயை உள்ள போதகம், தயை உள்ள போதகம்னா நல்ல கைண்டு டீச்சிங்ஸ், ரொம்ப கைண்டாக பேசுகிறான். அவள் பேசுகிற வார்த்தைகள் புண்பட்ட உள்ளங்களை தைலம் பூசின மாதிரி இருக்கு, ஆட்டி தேற்றுது, பலப்படுத்துது. அவள் கைண்டாக பேசுகிறான்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறேன்ற இடத்துல கண்டிப்பாக ஆலோசனை சொல்லுவா, திருத்துவா, ஆனால் எல்லாவற்றையும் ஞானமாக செய்வா, எல்லாவற்றையும் ஞானமாக செய்வா. பின்னால் அது ஒரு குறிப்பு இருக்கு, யாருக்கு எந்த அளவுக்கு டோஸ் கொடுக்கணுமோ அந்த ஒரு அளவுகோல் வச்சு டோஸ் கொடுப்பான். எல்லா வியாதிக்கும் ஒரே டோஸ் கொடுத்துட முடியாது, அதான் டோஸ் விடுறதும் வாங்க. டோஸ் விடுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, சிலோட 250 mg எழுதுவாங்க, சிலோட 500 mg எழுதுவாங்க, சிலோட 1000 mg போடும்பாங்க, சிலோட இந்த டெய்லி ஒரு வேளை குடித்தா போதும்பாங்க, சில வேளை டெய்லி 2 தடவை சாப்பிட்ணும்பாங்க, சிலோ இதே மெடிசனை ஊசி போடணும்பாங்க, சிலோட இதை ஆப்ரேட் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாதும்பாங்க, சிலோட வெட்டி எடுக்கணும் வேறு வழியே இல்லைம்பாங்க, இதை வெட்டி எடுக்கலைன்னா பெட்டி தான் வழின்றுவாங்க. பிரியமானவர்களே, அதுதான் டோஸ். ஞானம் உள்ளவள் அவளுடைய வாய் டானிக். தயை உள்ள போதகம் அவள் வாயில் காணப்படும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க, 16:14 வாசியுங்கள். ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ஞானமுள்ளவனால் மற்றவங்களுடைய கோபத்தை திருப்ப முடியும், ஆற்ற முடியும். ராஜாவுடைய கோபம் மரண தூதனுக்கு சமானம்னா வெட்டின எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இப்போ ராஜா குதிக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு ஞானமுள்ள மந்திரி, அவளுக்கு அந்த கோபத்தை ஆற்ற தெரியும், அவனுக்கு அந்த கோபத்தை ஆற்ற தெரிகிறது. அதனால தான் பின்னாலே வாசிக்கிறோம், 29:8. பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள். ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். குரோதத்தை, குரோதம், கோபம், பகை விளக்குகிறார். பட்டணத்தை தீ கொளுத்தி விடுகிறார்கள் என்று சொன்னால் இப்போ புருஷன் அங்கே கோபத்தில் லபலபன் பேசுகிறான், கோபமாக இருக்கிறான். புத்தி உள் ஞானமுள்ள மனைவி என்ன செய்வா, அந்த கோபத்தை ஆற்றுவாள். முட்டாள்தனமான மனைவி, மூடத்தனமான மனைவி என்ன செய்வாள், அந்த கோபத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவாள். இப்போ உன் கணவன் கோபப்படும்போது கோபத்தை ஆற்றுகிற மனைவியா, எரிகிற நெருப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிற மனைவியா? இப்போ மனைவி கோபமாக இருக்கிறா, மனைவி கோபமாக இருக்கும்போது இவன் போய் அந்த கோபத்தை ஆற்றுகிறானா, இல்லை மனைவியுடைய கோபத்தில் இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டு தீ கொளுத்துகிறானா, இன்னும் கொஞ்சம் எரிய விடுறானா? ஏதோ நம்ம தப்புன்ட்டு என்ன தப்போ சரியோ, அப்பா நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கார், ரொம்ப கோபமாக இருக்கார். ஞானமுள்ள மகன் அந்த அப்பாவுடைய கோபத்தை ஆற்றுகிறானா, இல்லை அந்த கோபத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறானா, இன்னும் கொஞ்சம் கிண்டி விடுறானா?
இதில் தான் நீ ஞானம் உள்ளவனா முட்டாளான்னு தெரியும். 10 குறிப்புகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஞானம் உள்ளவர்கள் என்று நினைத்து சொல்லியிருக்கேன். புரிந்து கொண்டால் ஞானம் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். நான் ஜெபம் பண்ண போகிறேன்.